இடைவெளியுடன் இணைந்திருக்கின்றோம். வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் இரண்டாவது கலந்துரையாடல் பகுதியோடு. சில விடயங்களை பேசும்போது என்னவென்றே தெரியாமல் நமக்கு ஒரு மகிழ்ச்சியை தரும். அதே போல தான் நான் நினைக்கின்றேன், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் இன்றைய தினத்தில் வந்த கலந்துரையாடல் பகுதி முதல் கலந்துரையாடல் பகுதி மகிழ்ச்சியை தந்திருக்கும். அதே மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு கலந்துரையாடல் பகுதி தான் அடுத்தும் இடம்பெறுகின்றது. அரசன் நாடக விழா 2022 இறுதி சுற்றுக்கு தெரிவாகி இருக்கும் நாடகம் என்னவென்று சொல்வேன் அடி. இந்த நாடகத்தின் நெறி ஆளுகையை செய்திருக்கின்றார் நவநீசன் அவர்கள். ஆசிரியராகவும் கடமையாற்றிக் கொண்டிருக்கும் நவநீசன் அவர்கள் தான் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் சார். வணக்கம். நான் சொன்னது போல அரச நாடக விழாவிற்கு உங்களுடைய நாடகம் இறுதி சுற்றுக்கு தெரிவாகி இருக்கின்றது. அதற்கு எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். குறிப்பாக இந்த துறைக்குள் எப்படி வந்தீர்கள், இந்த நாடகத்தை எப்படி உங்களது ஒரு அங்கமாக தெரிவு செய்து கொண்டீர்கள்? அனைவருக்கும் வணக்கம். நாடகம் என்பது சிலருக்கு வாழ்க்கையின் வரப்பிரசாதம், எங்களுக்கு வாழ்க்கை சுற்றோட்டம். அதாவது எங்கன்ற ஊர் வந்து இனிவில். அப்போ இனிவில்ல பார்த்தமென்றால் பாரம்பரிய காலத்தில் இருந்து, அது எங்கன்ற பூட்டநாட்ட காலத்திலிருந்தே நாடகங்களோட தொடர்பட்டவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் வழிவந்தவர்களுடைய சிறு ரத்தம் கூட என்னோட ஒட்டி இருக்கலாம் என்றது ஒன்று. அடுத்தது பாடசாலை காலங்களில் இந்த நாடகத்தை பார்த்து, ஏற்கனவே மேலே இருக்கிற பெரிய அண்ணாக்கள் நடித்த நாடகங்கள் மூலமாக நாடகத்தில் ஒரு ஆர்வம், அது எனக்கு அந்த நாடகத்தினுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் 1996 கிடைத்தது. அதன் நெறியாளர் வந்து என்னுடைய குருநாதர் என்று சொல்லலாம், முதலாவது குருநாதர் அவர்தான், எனது மாமனார் தவசோதிநாதன். அவர் நாடக ஆசிரியராக இருக்கிறார். தற்போது தெல்லிப்பளை மகாஜனா கல்லூரியின் நாடக ஆசிரியராக இருக்கிறார். அப்போ அவர் மூலமாகத்தான் நான் இந்த நாடகத்துறைக்குள் உண்மையில் முதலாவது கன்னி படைப்பு அவருடைய படைப்பாகத்தான் இருந்தது. அது இன்னும் என்னை வளர்த்தெடுத்தது என்று சொல்லலாம். ஏனென்றால் அந்த நாடகத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கிட்ட எனக்கு நாடக வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஏனென்றால் நான் ஓயல் எழுதிய பிறகு, ஓயல் எழுதுகிற மூட்டம் நடித்தபடியால் அது அந்த சந்தர்ப்பம் கிடைத்தது. அதற்கு பிறகு எனக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. ஏனென்றால் பாடசாலையோட நெருங்கிய தொடர்புகள் வந்து குறைவாக இருந்ததும், இயல் பரீட்சைக்குரிய செயற்பாடுகளோடு தொடர்ந்ததும், வாழ்க்கை பயணத்தினுடைய இடப்பெயர்வுகள் காரணமாகவும் இருந்தது. பின்னர் எனக்கு அதன் தொடர்ச்சி அவரால் வழிப்படுத்தப்பட்டு குழந்தைமான சண்முகலிங்கம் அவருடைய அந்த கடைக்கண் பார்வை என்று சொல்லலாம், அவருடைய பார்வை பட்டபடியால் நாடகத்துறைக்குள் அண்டிக்கணி என்ற ஒரு நீண்ட தொடர் நாடகத்தில் நான் என்னையும் ஒரு நபராக இணைத்து கொண்டார். அதற்கு முதல் சண்முகலிங்கம் சாருக்கு நான் மனதார நன்றி சொல்ல வேணும். ஏனென்றால் ஒரு பெரிய ஒரு பாராங்கல் சுமையை எனது தலையில் இருத்தின மாதிரி இருந்தது. அப்போ கூட நான் சாருக்கு சொன்னேன், சார் இது பெரிய சுமை சார், நான் சிறுவனிப்பத்தான் உன்னால் முடியும். அந்த வார்த்தையை நான் வெற்றிகரமாக எடுத்துக்கொள்ள வேணும் என்ற துணிவோடு இறங்கியபடியால் அது எனக்கு பலருடைய அன்பையும் அதே நேரத்தையும் பாராட்டையும் தந்தது. இன்று நான் நாடகத்துறைக்குள் இருப்பதற்கு காரணம் பூனா கணேசராஜா சார் அவர்கள்தான். அவர்களுடன் இன்றையும் தற்போது வரை பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். இன்று இந்த நெறியாழ்க்கையை கூட கணேசராஜா சாருடைய 100% முயற்சி தான் நான் இன்று நெறியாளராக உங்கள் முன் நிற்பதற்கு காரணம். ஒரு மனிதரின் நம்பிக்கை ஒருவரை எந்த இடத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கும்? ஒருவர் என்னை நம்பிவிட்டார், அதற்காக நான் உழைக்க வேண்டும் என்ற அந்த உழைப்பு தான் உங்களை இந்த இடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றது என்று நாங்கள் நினைக்கின்றோம். இன்னொரு கேள்வி கேட்க நினைத்தேன், உங்களுக்குள் இந்த திறமை எப்படி வந்தது என்றெல்லாம் கேட்க முடியாது. இனிவில் பொதுவாக நாடக கலைக்கு மிகவும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மக்கள் வாழும் இடத்தில் சாதாரணம் உங்களுக்கும் அந்த இயல்பு வருவது என்பது. அதே போல சன் நாடக குழுவோடு உங்களுக்குடைய தொடர்பு அப்போது ஏற்பட்டது, அதை பற்றி? எனக்கு வந்து பூனா கணேசராஜா சாரை பற்றி அறிந்துள்ளேன், மற்றவர்கள் சொல்லி செவி வழியாக கேட்டுள்ளேன். அவரை முதல் பார்த்த கூட நான் சன் நாடக குழுவுக்கு வர முன்ன குழந்தைமான சண்முகலிங்கம் சார் என்ற நாடகத்தில் பயிற்சியில் ஈடுபட்ட போது சார் வந்திருந்தார். அப்போது எனக்கு சிறை உண்மையில் எனக்கு தெரியாது. அப்போ அவர் போன பின் தான் சொன்னார், இவர் தான் கணேசராஜா சார் என்று சார் சொல்லும்போது அறிந்தேன்.
அதற்கு பிற்பாடு நான் நினைக்கிறேன் ஒரு அரச நாடக அரச ஊழியர் நாடகம் ஒன்று சேர்மடைய தயாரிக்கும் போது நான் ஒரு பார்வையாளராக சென்றேன். இதுதான் உண்மை. ரெண்டாம் அதனுடைய ஆர்வம், நாடகத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் அவர்கள் இனிவில் இளந்தொண்ட சபை மண்டபத்தில் நாடக ஒத்திகை நடக்கும்போது பார்வையாளராக சென்றேன். அப்போது சார் சொன்னார், ஒரு பாத்திரம் இருக்கும், நாளாக செய்ய முடியுமா? அது கடவுள் கொடுத்த வரம். அப்படி தான் என் மனம் உடனே வந்து ஓம் சார் அண்டன். ஆனால் அதே அதை ஓமன்ற பிறகும் மனதில் ஒரு பதட்டம் ஒன்றிருந்தது. அந்த பதட்டத்தின் ஆரம்பம் இன்று இந்த நிலையில் சேரைய கொண்டு வந்து என்னை இருத்திருக்கிறார். அதுதான் உண்மை. நமக்கு ஆர்வம் எங்கோ ஒரு இடத்துல நம்ம ஆழமாக நேசிக்கும்படியும் நம்மை வந்து சேரும், உங்களுக்கு அப்படி வந்து இருக்கின்றது. அதே போல் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் இப்போது அழகமாக அந்த நாடகங்கள் அரங்கேற்றப்பட்டு வருகின்றது. அதற்கான ஆர்வம் எப்படி இருக்கின்றது சார்? மக்களின் ரசிகர்களின் ஒத்துழைப்பு எப்படி இருக்கின்றது? இல்லை, நாங்கள் யதார்த்தமாக தற்போதைய சூழ்நிலையில் மறுமலர்ச்சி மன்றத்தினுடைய புத்தக விற்பனையும் புத்தக கண்காட்சியும் மாதத்தில் ஒரு தடவைகள் செய்து வருகிறார்கள். அப்போ அவர்களுடைய புத்தக விழாவில் நிச்சயமாக சன் நாடகங்களினுடைய ஏதாவது ஒரு நாடகம், குறைந்தது கூடியது மூன்று நாடகம் வரை நாங்கள் இன்றும் படைப்புகளை வெளியிட்டு கொண்டு வருகிறோம். அவர்கள் ஒவ்வொரு இடங்களாக, உதாரணத்துக்கு கிளிநொச்சி மாவட்டத்தில் இருந்தால் கிளிநொச்சியில் ஒரு குறிச்சியான ஒரு இடத்தில் மத்திய கல்லூரியில் வைத்தால் அந்த இடத்துல அவர்கள் பரப்புரைசுகிறார்கள். ஆனால் நாடகத்தை பார்ப்பதற்கு ஆர்வலர்கள் கூட இருக்கிறார்கள். நடிப்பதற்கு ஆர்வலர்கள் இருக்கிறார்களோ என்பது கேள்விக்குறியே. அது ஏன், அது அந்த கடத்தல் எப்படி செயற்படுத்த முடியாமல் சில நேரம் தற்போதைய இல்லை தற்கால கலாச்சார சூழ்நிலை பொருளாதார நெருக்கடிகள் கூட அதுக்கு சாதகமாக அமையலாம். இப்போ நான் கூட ஒரு அரசாங்க உத்தியோகத்தர், மாதாந்த வருமானம் இருக்கிற அந்த துணிவுடன் தான் இந்த நாடகத்துறையில் இப்போதும் கால் பதித்துள்ளேன். இதற்கு என்னுடைய தாய் தந்தையரும் என்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு நான் நன்றி சொல்லுவேன். குடும்பத்தின் துணை இல்லாமல் ஒரு கலைஞரின் முன்னோக்கி செல்வது கடினம். முதலாவது மகளுக்கு 4 வயது, இறுதி மகளுக்கு 9 மாதம். அவர்களை விட்டுட்டு தான் இதிலே வந்திருக்கிறேன். உங்கள் மனைவியின் துணை அதிகமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஒரு புரிந்துணர்வு தேவைப்படுகின்றது இல்லையா? நிச்சயமாக. நாடகத்தில் நடிப்பவர்களுடைய குடும்ப புரிந்துணர்வு இல்லை என்றால் நாங்கள் இந்த நிலைக்கு வரையலாம். நிச்சயமாக கண் கலங்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக இதை நாங்கள் அடிக்கடி சொல்வது வழக்கம். எமது நாட்டை பொறுத்தவரையில் எமது கலைஞர்களுக்கு பல விதமான சிக்கல்களுக்கு அவர்கள் முகம் கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். பொருளாதார ரீதியாகவும் அவர்களுக்கு பல சிக்கல்கள் இருக்கின்றது. அவர்களுடைய பணத்தை செலவழித்து இந்த விடயங்களை செய்ய வேண்டியிருக்கும் போது கண்டிப்பாக உறுதுணையாக அந்த குடும்பம் இருக்கும். அதை என்னால் உணர முடிகின்றது. அவர் கண் கலங்கிவிட்டார். சரி, அவருடைய காட்சி, அவர் நடித்த ஒரு நாடக காட்சி உங்களுக்காக தயாராக இருக்கின்றது. அதை பார்க்கலாம். என்ன சிறையில புடிச்சு போடும் போ, மாஸ்கா போடு. என்ன என்ன பாக்குற நீ? போடு ஐயா. இன்றைக்கு மாஸ்க் போட இல்ல, ரோட்டில் சுத்தி திரிஞ்ச நான் என்ன பிடிச்சு கொண்டு போங்கோ ஐயா. சிறைக்கு போறதுக்கு ஏன் இந்த ஆசையும் அவசரமும்? அங்க எனக்கு சாப்பாடும் தங்குறதுக்கு ஒரு இடமும் பாதுகாப்பும் கிடைக்கும். ஏ, குற்றவாளிக்குத்தான் சிறை, விருந்தாளிக்கு இல்ல. இப்ப அது எனக்கு கிடைச்சா அது எனக்கு ஒரு பரிசு, அது ஒரு வாய்ப்போம், அது தண்டனை. சரி, நீ உண்ட இடத்துல போயிரு, குற்றம் செய்தா நாங்களே தேடி வருவோம். ஐயா, கடைசியா என்ன சொன்ன நீங்க? குற்றம் செய்தால் நாங்களே தேடி வந்து உன்னை கைது செய்வோம். குற்றம் செய்தால் நாங்களே தேடி வந்து கைது செய்வோம், எனக்கு சிறை கிடைக்கும்.
சமூகத்திற்கு ஏதாவது ஒரு கருத்தை சொல்ல வேண்டுமாக இருந்தால் ஒரு ஆழமான ஒரு விஷயத்தை நகைச்சுவை வழியாகவும் நாங்கள் சொல்லிவிடலாம் என்பது தான் நினைக்கிறேன். இந்த கதையை பொறுத்தது அப்படியாக தான் இருக்க வேண்டும். எனக்கு இந்த நாடகம் தொடர்பாக சொல்ல முடியுமா? இது வந்து கொரோனா காலப்பகுதியில் நாங்கள் அடிக்கடி பல்வேறு மேடைகளை சந்தித்த இந்த நாடகம். இதிலே வந்து உண்மையில் ஏற்பாடு என்னென்றால், கதையினுடைய ஒரு சுருக்கத்தை சொல்லலாம் நினைக்கிறேன். ஒரு குடும்பத்தில் தனது உறவுகள் அனைத்தையும் இழந்தவர் திருவோரத்தில் இருக்கிற ஒரு பஸ் ஹோல்டர் இருக்கிறார். பசியின் காரணமாக தான் அவர் அதில் இருக்கிறார், அதுதான் உண்மை. இப்போ சாப்பிட்றதுக்கு அங்கே சாப்பாடு இருந்தாலும் அதை வேண்டுவதற்கான பணத்தை அவரிடம் இல்லை. அப்போ அவர் அந்த இடத்துல திருட முயற்சிக்கும் போது அவருடைய தூரத்து சொந்த ஒரு பெண்மணி தான் அவரை அந்த திருட்டில் இருந்து வெளியில் எடுக்கிறார். இப்போ அவர் திருடதுக்கான காரணத்தை பப்ளிக்காக சொல்கிறார் என்னென்னா, திருடினால் என்னை கொண்டு போய் போலீஸ் பிடிக்கும், போலீஸ் பிடித்தால் எனக்கு ஒவ்வொரு நாளும் மூன்று வேளை சாப்பாடு. இதுதான் அடி தீம். இப்போ இதில் இறுதி கட்டத்தில் அந்த பெண்ணோடு அவர் முதல் பெண் அந்த பெண் விரும்புகிறா இவரை தன்னோட கூட்டி கொண்டு போகலாம் என்று நினைச்சு இவர் முதல் வெறுத்து கொண்டு போகிறார். என்னண்டா தன்னுடைய பேக்ரவுண்டை நினைச்சு கொண்டு தான் தனியாக தொழில் இல்லை என்று இறுதி கட்டத்தில் அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொள்கிற நேரம் போலீஸ் பிடிக்கும். என்னண்டா இவர் அந்த சந்தோஷத்தில் அதில் இருந்த கல்லை தூக்கி வச்சு விளையாடுறார். அதற்கு முதல் என்ன நடந்ததுண்டா, பக்கத்தில் இருந்த ஹோட்டலில் கல்லறிந்து அந்த கண்ணாடியை உடைக்கிறார். அதை காப்பாற்றி விட்டது அந்த காவலாளி. அப்போ போலீஸ் போய் கேட்கல, இல்லை தனக்கு தெரியாத காவலாளி சொல்லி சமாளிக்கிற அந்த கருத்துக்கள் இருக்குது. நல்ல ஒரு தீம்ஸ் என்னென்னா, இவரை காப்பாற்றுவதற்காக இல்லை, தனக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் தனக்கு அரியன்னங்கள் கூடுமன்றதற்காக காவலாளி காப்பாற்றுறார். அப்போ இறுதியில் இவர் அந்த பெண்ணோடு சேர்ந்து வாழ்கிறதுக்கு சந்தோஷப்படுறார், ஏற்றுக்கொள்கிறார். அந்த சந்தோஷத்தின் வெளிப்பாடு தான் கல்லை தூக்கி வைத்து விளையாடுறார். அந்த நேரம் போலீஸாக வந்தவர் கை செய்கிறார். போலீஸாக நான் தான் அதில் நடித்திருந்தேன். அப்போ அது நாங்கள் குடும்பத்தோடு இருக்கிறபடியால் மேலதிகமாக எங்களோடு உறவாடுற மாதிரியான கதை. அதில் நாங்கள் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 30 மேடைக்கு மேலே இப்போது நாங்கள் மேடையேற்றி கொண்டிருக்கிறோம் இந்த நாடகம். சார், அதே போல் நாடகம் என்பது ஒரு கூட்டுக்கலை என்று சொல்லலாம். நீங்கள் ஒரு சித்திர ஆசிரியராகவும் இருக்கின்றீர்கள். ஒரு நாடகத்தின் சித்திரத்தின் பங்கு எப்படி இருக்கின்றது? அந்த செட் போடுவதாக இருக்கட்டும், அதற்கு எந்த அளவு முக்கியத்துவம் இருக்கின்றது? நிச்சயமாக ஒரு நாடகத்தினுடைய ஒரு கண் கதை கதாபாத்திரம் என்றால் மறு கண் கட்டாயமாக செட் டிசைனிங். நாங்கள் உதாரணத்துக்கு சொல்லுவோம் என்றால், ஒரு ஃப்ளைட்டை கொண்டு வந்து பின்னுக்கு வச்சுட்டு முன்னுக்கு நின்று நாங்கள் டாய்லெட் கழுவுற மாதிரி காட்சி அமைக்க முடியாது. அப்போ அதற்கேற்றாற் போல் அந்த காட்சி அமைப்பு, வடிவமைப்பு, இனி நடிகர்களுடைய கதாபாத்திரம் உடை அமைப்புக்கு ஏற்ற மாதிரியான பேக்ரவுண்ட் இருக்கணும். அந்த பேக்ரவுண்ட் கூட ஒரு விடயத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாக, உதாரணத்துக்கு வெற்று இடமாக இருந்தால் அது வேறு ஒரு அர்த்தத்தை கொண்டு வரும். ஆகவே அந்த பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த மேடையில் இருக்கிற ஒரு பொருள் கூட ஒரு விடயத்தை சொல்லக்கூடிய, ஒரு பேனை இருந்தாலும் சரி, இல்லை பேனை டப்பாக இருந்தாலும் சரி, அது வெற்று டப்பாவாக இருந்தால் அது வேறு ஒரு கருத்தை கொண்டு வரும். பேனையோடு இருக்கும்போது அதனுடைய கருத்துக்கள் வேறு விதப்படும். அதிலேயே சிவத்த டப்பா, நீல டப்பாவாக, அப்போ ஒவ்வொரு வர்ணங்கள் கூட அந்த நாடகத்தினுடைய உள்கருத்தை மிகவும் ஆழமாக பதிவதற்காகத்தான் அந்த மேடை அமைப்புகள் இல்லை மேடையினுடைய காட்சி அமைப்புகள் இருக்கணும். அதிலே நாங்கள் என்று சொல்வதை விட தமிழ் நாடகங்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் இனிய, நாங்கள் தற்சமயம் சிங்கள நாடகங்களை நாங்கள் பல முறை பார்த்திருக்கிறேன். அவர்களுடைய காட்சி அமைப்புகள் அல்லது அந்த மேடை அலங்கரிப்புக்கும் எங்களுடைய தமிழ் நாடக காட்சி அமைப்புக்கும் இடையில் பெரிய வேறுபாடுகள் இருக்கின்றது. அதற்கு அடிப்படை காரணம் பொருளாதார பிரச்சனை தான். ஏனண்டா செட் டிசைனிங் போடுறதுக்கு எத்தனையோ பேர் எங்களுக்கு ஆர்வமானவர்கள் இருக்கிறார்கள், முன்வந்து செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அடிப்படை அதற்கு ஒரு தொழில் ரீதியான கலைஞர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எங்களை போன்று நாங்கள் நாடகத்தை வளர்த்து வர வேணுமென்ற அந்த எண்ணப்பாட்டோடு இருக்கிற கலைஞர்களுக்கு ஒரு நாடகத்தினுடைய செட் டிசைனை செய்வதாக இருந்தாலும் சரி, ஒரு நாடகத்தை கொண்டு போய் போடுவீர்கள், அந்த செட் டிசைனை கொண்டு போகிறதுக்கான போக்குவரத்து செலவுகள், அப்போ அடிப்படை செலவு பிரச்சனைகள், பணப்பிரச்சனை காரணமாக, பொருளாதார பிரச்சனை தான் அடிப்படை காரணமாக இருக்கிறது. சில நாங்கள் ஒரு
சாதாரணமாக நாங்கள் வந்து கிட்டத்தட்ட இந்த 10 பேர் நின்று ஒரு நாடகத்தை நடிப்போம் என்றால் 10 பேருக்கு முடிய டீ செலவு இன்றைக்கு டீ செலவு மாத்திரமே கிட்டத்தட்ட 1000 ரூபா 1500 ரூபா முடியுது. அப்படியான சிச்சுவேஷனில் பேக்ரவுண்ட் செலவுகள் அதை செய்யக்கல, போக்குவரத்து செலவுகள், அதுதான் அடிப்படை காரணம். மற்றும்படி ஈக்குவலாக போட்டி போட்டு நாடக பேக்ரவுண்டை செய்கிறதுக்கு யாரும் தயார். நிச்சயமாக இன்னும் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு பக்கபலம் இருக்குமாக இருந்தால் எத்தனை கலைஞர்கள், எத்தனை அவர்களுக்கான வாய்ப்புகள் வரும், அவர்கள் அடுத்த கட்டத்திற்கு போவதற்கான எவ்வளவு வழிகள் கிடைக்கும். நமது கலைஞர்களுக்கு நம்மால் முடிந்தால் இந்த உதவிகளை செய்ய முடியுமாக இருந்தால், குறைந்தது அவர்களுடைய நாடகத்தை போய் பார்த்து ஒரு கைத்தட்டலை வழங்க முடியுமாக இருந்தால் கூட அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும். நம் நாட்டில் சிறப்பான படைப்புகள் இருக்கின்றது, தயவு செய்ததற்கான ஒத்துழைப்பை வழங்குங்கள் என்று மீண்டும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இன்னொரு விடயம் சார், நீங்கள் சொல்லும்போது இந்த நிறங்களிலிருந்து எல்லா விடயமும் இருக்கின்றது அல்லவா, அந்த நாங்கள் ஒப்பனை செய்யும் போது கூட வாய் என்ன நிறம் பூசுகின்றோம் என்பதை அடிப்படையில் அந்த கதாபாத்திரம் வடிவமைக்கப்படும். ஒப்பனை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் சார்? நிச்சயமாக ஒப்பனை மூலம் பல்வேறுபட்ட கதாபாத்திரங்களை கொண்டு வரலாம். உதாரணமாக ஒரு ஒரு வீரன், வீரன் என்று சொல்லிக்கல, மீசையை நாங்கள் முறுக்கி அவருடைய முகத்தில் ஒரு ஒரு சின்ன தளம்பாகவோ இல்லை கையில் ஒரு தளம்பை போட்டு விட்டோன்னு அந்த வீரனுடைய அந்த அவர் எப்படி இருப்பார் என்றதை சொல்லால் சொல்ல முன்ன மக்களை பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. ஒரு அரசன் என்றால் முடி, அந்த முடி கேட்ட மாதிரி அவருடைய காது குண கமண்டலம் இல்லாத குண்டலம் என்று சொல்லும், இல்லை காதில் வைக்கிற தோட்டில் இருந்து அவரோட உடை அப்படியே அரசன், இவர் அரசனா இவர் மந்திரியான்றதை காட்டிக்கொள்ளும். அதுக்கு சிறந்த உதாரணம் என்ற நாங்கள் சத்யவான் சாவித்ரி இசை நாடகங்களில் இருந்தோ அல்லது காத்தோரான் கூத்துகள் அதுகளை நாங்கள் உண்மையிலேயே முன்வைக்கலாம். இங்கே கூட ஒப்பனையில் சத்யவானாக வர்றவருக்கு பெண் ஒப்பனையை செய்து விட்டால் சத்தியவான் என்பவர் எப்படியானவர் என்று கதைகளில் படித்து போட்டு பார்க்கும்போது இது என்னடா சத்தியவானா என்ற ஒரு கேள்வி வரும். அப்போ நிச்சயமாக 100% ஒப்பனை எவ்வளோத்துக்கு சிறப்பாக இருக்குதோ அடுத்து ஒப்பனை மூலம் தான் மக்களையும் கவர்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்குவர். ஒரு ஒப்பனையினுடைய வீரம், அந்த ஒப்பனை ஆடை ஆடையினுடைய அந்த அழகுகள் எல்லாம் இருக்கு. ஒரு பிச்சைக்காரனுக்கு கொண்டு போய் நல்ல பட்டாடை உடுத்தி அந்த பிச்சைக்காரனாக வரவிட்டால் அங்கேயே நாடகம் என்னென்னு சொல்கிறது ஃபெயிலியராக போயிடும். ஆகவே ஒப்பனையும் வேட உடையும் வந்து நாடகத்தின் மிக இன்றியமையாத ஒன்று. அதை 100% நாங்கள் கடைபிடிக்கிறோமோ இல்லையோ 90% நாங்கள் கடைபிடித்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு விடயம் சார், நீங்கள் ஆசிரியராக இருப்பதனால் உங்களிடம் இந்த கேள்வி பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அழகியற் துறையை தேர்ந்தெடுக்கும் மாணவர்கள் நிலைப்பாடு எப்படி இருக்கின்றது? அதிகரித்திருக்கின்றதா? அதிகமாக மாணவர்கள் ஆர்வம் காட்டுகின்றார்களா? எப்படி இருக்கின்றது சார்? இது நான் சொல்லலமோ தெரியாத ஒரு ஆசிரியராக இருந்து கொண்டு அழகியல் துறை வந்து வீழ்ச்சியடையாது, அது எத்தனை காலம் சென்றாலும் வீழ்ச்சியடையாது. ஏனென்றால் நுண்கலைகள் நுண்கலைகள் ஏதோ ஒரு வளத்தில் யதார்த்தமாக நாங்கள் பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஒரு குழந்தை பிறந்து அழும்போதும் அது ஒரு ரசனையாகத்தான் இருக்கும். அதே பிள்ளை அம்மா கூப்பிடும் போதும் அதிலே ஒரு தாளலயம் இருந்து கொண்டு தான் இருக்கும். அதை யாரும் மாற்ற முடியாது. ஆனால் அதை வளர்த்தெடுக்கிறது என்று சொல்லும்போது நாங்கள் கல்விப்புலமாக பார்த்தோம் என்றால் கல்வி புலங்களுடைய திட்டமிடல்கள் சிலதுகள் எங்களுக்கு சார்பாகவும் சார்பில்லாத மாதிரியும் இருக்கின்றது. உதாரணத்துக்கு நான் என்னுடைய பாடத்தை எடுத்துக்கொண்டே சொல்வேன். சித்திர பாடத்துறையில் எல்லா மாணவன் கற்பானாக இருந்தால் அவன் பல்கலைக்கழகத்துக்கு போவதாயும் சரி, இல்லைன்னா நுண்கலைப்படங்களுக்கு போவதாயும் இருந்தாலும் சரி, வாய்ப்புகள் அதிகம். 5 இடங்கள் இருக்குது. பல்கலைக்கழகம் விட்டால் நுண்கலை பீடம், நுண்கலை பீடம் விட்டால் கொளிச்ச பெரிவிகேஷன் என்று 5 இடங்கள் இருக்குது. ஆனால் 5 இடங்களுக்கும் போய் அவர் தன்னுடைய சித்திரத்துறையை கற்று ஒரு பட்டதாரியாக வந்து தற்போதைய சூழ்நிலையில் ஒரு ஆசிரியராக வருவதாக இருந்தால் அவருக்கு வெற்றிடம் இல்லை. இப்போ இது வந்து நாட்டினுடைய நிலைப்பாடு. அது அந்த அந்த நிலையில் தற்போதைய கல்வி புலத்தில் எப்படி பார்க்கணும்னா, அடுத்த கட்டம் நான் ஒரு தொழில்துறைக்கு போவதற்கான தொழில்துறை சார்ந்த கல்வி அமைப்பாகத்தான் வழிப்படுத்தினர்களும் இருக்கிறார்கள், மாணவர்களும் இருக்கிறார்கள். அந்த வகையில் எங்களுடைய நுண்கலை துறைகள் வீழ்ச்சியடைகிறதே தவிர மற்றபடி நுண்கலைத்துறை 100% வீழ்ச்சியடைய போவதில்லை. அது எப்படியாயினும் ஒவ்வொரு மனிதனின் கூடாக
வளர்ந்த வண்ணம் தான் இருக்கின்றது. நிச்சயமாக அதன் தேவைப்பாடுகளுமே இருக்கின்றது. இந்த உலகத்தில் நாங்கள் இருக்கும் வரைக்கும் அதற்கான தேவைப்பாடுகள் இருக்கும். அதே போல உங்களுடைய விருது வென்ற ஒரு புகைப்படம் படம் இருக்கின்றது. அந்த படத்தை நாங்கள் இப்போது பார்க்கலாம், நமது நேயர்களுக்கும் அதை காட்டலாம். இதை பற்றி சொல்லுங்கள் சார். இது வந்து 2019 நாங்கள் அரச ஊழியர் நாடக விழாவில் வெற்றி பெற்ற போது கிடைக்கப்பட்டது. இதனுடைய இயக்குனர் வந்து பூனா கணேசராஜா சார். எனக்கு இதில் வந்து ஜூரி விருதும் சிறந்த மேடை அமைப்பு அலங்கார விருதும் கிடைக்கப்பட்டது. என்ன நாடகத்திற்காக? நாடகம் வந்து பச்சை மரமும் படம். பச்சை மரமும் படம், அதாவது அது வந்து என்னென்னா அதனுடைய கதாநாயகனாக இருந்தவர் வந்து கிருபாரன் சார் அவர்கள் தான். அவர் ஒரு பேங்க் ஒன்றில் வேலை செய்கிறார். ஆனால் அவருக்கு குழல் வாசிக்கிறது தான் விருப்பம். அப்போ அது ஒரு என்னென்னு சொல்கிறது, அவருடைய செயற்பாடு குழந்தைத்தனமாக இருந்தது. ஆனால் பெரிய ஒரு உத்தியோகத்தில் இருக்கிற ஒருவர், நல்ல கொமிக் ட்ராமா. கிட்டத்தட்ட 8 விருதுகளை நாங்கள் அதன் மூலம் பெற்றுக்கொண்டோம். சிறந்த கதை, மேடை முகாமைத்துவம் என்ற 8 விருதுகள் பெற்றுக்கொண்ட நாடகம். நீங்கள் சொன்னது போல சார், இதில் ஒரு பொருளாதார சிக்கல் இருக்கின்றது, நிறைய பிரச்சனைகள், நிறைய சவால்கள் இருக்கின்றது. ஆனாலும் நான் இதில் இருப்பதற்கு இதுதான் என்னை பிடித்து வைத்திருக்கின்றது இந்த துறையில் என்று சொல்லக்கூடிய விடயம் எதுவாக இருக்கின்றது? நிச்சயமாக மனமகிழ்ச்சி. அதை தாண்டித்தான் நடத்தாது. மனமகிழ்ச்சி என்பது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துறை சார்ந்த ஈடுபாடு. அதிலே எனக்கு நாடகத்துறை சார்ந்த ஈடுபாடு. அது இப்போ எவ்வளோ நாங்கள் பாடசாலையில் இருக்கல என்ன சுமையோடு இருந்தாலும் பிள்ளைகளை கண்டவுடன் அந்த சுமைகள் இறக்கிறது போல, அதை தாண்டி நாங்கள் வெளியில் எவ்வளோ சுமை இருந்தாலும் நாடகத்துறைக்குள் போனவுடன் அந்த சுமைகள் அதுகளெல்லாம் ஏதோ ஒரு வளத்தில் ஓடி மறைஞ்சிடும். அதுதான் அடிப்படை காரணம். அதற்கு மிக நன்றி கூற வேண்டியவர்கள் 3 பேர். எனது துணைவியார் தாய் வந்து என்னவென்று சொல்வேன் நடி, அந்த நாடகம் தான் இன்று நீங்கள் வெளியேற்றப் போகின்றீர்கள் இறுதி சுற்றுக்காக. இந்த நாடகம் தொடர்பாக எதிர்பார்ப்பு எப்படி இருக்கின்றது என்பது தொடர்பாக? உண்மையில் சிறந்த கதை. ஒரு மூவருக்கிடையில் நடக்கிற சம்பவம் ஜதார்த்தத்தோடு போகிறது. ஜதார்த்தம், ஜதார்த்த நாடகம் தான். ஏனென்றால் ஒவ்வொருத்தர் வீடுகளிலும் சில வேலை இருக்கலாம், இருக்குமென்றதில்லை, இருக்கலாம், கூடியளவு இருக்குமென்றதை நாங்கள் நம்புகிறோம். அந்த வகையில் இளைஞன் என்பவன் திருமணமாகி 3 வருடத்தில் தனது துணையை உத்தியோகபூர்வ விவாகரத்து வேண்டிய ஒரு நபர். அவர் விவாகரத்து வேண்ட போன லோயர் வந்து அவற்ற வீட்டில் நடக்கிற ஒரு சம்பாஷணையை மையமாக வைத்து தான் இந்த நாடகம். அது அவருடைய தனிப்பட்ட செயற்பாடாக இருக்கலாம், அவருடைய குடும்ப செயற்பாடாக இருக்கலாம். அப்போ இது வந்து பார்வையாளருக்கு லோயராக அவர் பார்த்தார் என்றால் அது லோயராக தெரியலாம். இல்லை ஒரு ஆசிரியராக அந்த லோயர் லோயர் இடத்தில் ஆசிரியராக வைத்து கொண்டு நான் பார்த்தாலும் சில வேளையில் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைகள் என மனப்பக்குவம் இருக்கும். அப்போ இது யதார்த்தத்தில் லோயரை மாத்திரம் குறிப்பிடுவதல்ல, அந்த பாத்திரம் லோயராக இருக்கப்படுவதை விட பார்வையாளர்களின் முதலில் உண்மையில் அதை சில நேரம் அவர்கள் தங்களையே அதில் உணரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. இது உண்மையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அதில் எந்தவித மாறுபாடும் இல்லை என்றால் யாரையும் பிரிப்பது நம்ம கையில் இல்லை. இணையறத்துக்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. பிரிவு என்பது ஒரு நிமிட ஒரு செயற்பாடு. அப்போ அந்த செயற்பாட்டை மனதில் வைத்து கொண்டு எழுதிய கதை. அதை இயக்குவதற்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. அதற்கு கணேஜி ராஜா சாருக்கு தான் நான் மிக உண்மையில் நன்றி சொல்ல வேணும். அதனால் தான் நான் இந்த இடத்திலும் இந்த பதவியிலும் இருக்கிறேன் என்பது உண்மை. நிச்சயமாக இந்த நாடகம் வெற்றி பெற வேண்டும். வெற்றி நீங்கள் எங்களுக்கு கூறுவீர்களாக இருந்தால் நாங்கள் எங்களது நேயர்களுக்கும் கூறிவிடுவோம். நிச்சயமாக அதற்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். நான் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தேன் நேயர்களுக்கு, இப்படி உதவி செய்யுங்கள், இப்போ அதன் பார்த்து குறைந்தது அவர்களை பாராட்டுங்கள் என்று. நீங்கள் என்ன கேட்க விரும்புகின்றீர்கள் ரசிகர்கள்? ரசிகர்களாக மாத்திரம் இருக்காமல் நடிகர்களாக மாறுங்கள். நாடகத்தில் மாத்திரம், மிக முக்கியமானது நாடகத்தில் மாத்திரம். அதில் அதற்குள் உள்நுழையுங்கள். அதைத்தான் நான் சொல்லுகின்றேன். ஏனென்றால் நாடகங்கள் எவ்வளவோ இருக்கின்றது, தயாரிப்பாளர்கள் எவ்வளவோ எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், நல்ல சிறப்பான படைப்புகள் எவ்வளவோ இருக்கும். அதனை
ஏற்று நடிப்பதற்கான பாத்திரங்களாக நீங்கள் மாறுங்கள். அதே பாத்திரமாக மாறாதீர்கள், ஏற்று நடிப்பதற்கான பாத்திரமாக மாறினீர்கள் என்றால் உண்மையில் இந்த நாங்கள் ஓப்பனாக சொல்வதென்றால் இந்திய தொலைக்காட்சியின் மோகம் என்பது இப்போது வந்தது. நாடகம் என்பது அப்போதிருந்தே தமிழர் பாரம்பரியத்தில் இருந்து வருகிறது. அது என்றும் அழியாது, அதை அழிக்கவும் முடியாது. அதை நாங்கள் வளர்த்தெடுத்துக் கொண்டு போகணும், அவ்வளவுதான் தான் வித்தியாசம். அதற்கு நடிகர்கள் ஆகுங்கள். நன்றி. நிச்சயமாக இந்த கலந்துரையாடல் பகுதியும் நமது நேயர்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு கலந்துரையாடல் பகுதியாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஒரு ஆசிரியர் என்று உங்களை அறிமுகப்படுத்துவதை விட நாடக கலைஞர், நெறியாளர் என்று அறிமுகப்படுத்தும் போது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அது விடயத்தை சொல்லி நாங்கள் இந்த நிகழ்ச்சியை, இந்த கலந்துரையாடல் பகுதியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். மிகவும் நன்றி எங்களோடு இணைந்து கொண்டமைக்கு. இன்று எங்களோடு இணைந்திருந்தார் நெறியாளர், ஆசிரியர், நாடக கலைஞர் நவநீசன் அவர்கள் தான் இணைந்திருந்தார். இந்த கலந்துரையாடல் பகுதியும் உங்களுக்கு மகிழ்ச்சி அளித்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் தனஞ்சயன் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறும் நான் ருஷான் காயத்ரி. நன்றி, வணக்கம்.